வணக்கம் இது வாழும் வரலாறு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கைவிளக்கேந்திய காரிகை இந்த டாபிக் சொன்னதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்களுக்கு சட்டின் ஞாபகத்துக்கு வரும் அது யாரு அப்படின்னு பேர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு சொன்னதும் நம்ம பாட புத்தகத்துல ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஒருத்தர் ஒரு கையில லாந்தர் விளக்க வச்சிட்டு நோயாளிகளை கவனிக்கிற படம் சட்டின்னு நமக்கு ஞாபகம் வரும் அது வேற யாரும் இல்லைங்க பிளாரன்ஸ் நைட்டிங்கல் தான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான இப்பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க போராடும் மனு தன் வாழ்வின் ஒரு துளியாவது பயனுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாய் வாழ்ந்தவர்களின் எண்ணிக்கை வெகு சொற்பம் அந்த சொற்பத்திலும் உலக மக்களின் மனதில் இன்றும் சிற்பமாய் வாழும் ஒருவர்தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் இத்தாலியின் பிளாரன்ஸ் நகரில் பெரும் செல்வந்தர்களான பெற்றோருக்கு இரண்டாவது மகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு மே பனிரெண்டில் பிறந்தவர்தான் இந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் தனது பதினேழாவது வயதில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய பெற்றோரையும் பெரும் செல்வத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நோயாளிகளுக்காக சேவை செய்ய புறப்பட்டவர் இவர் நைட்டிங்கில் செவிலியராக முடிவெடுத்த நாட்களில் செவிலியர் பணி என்பது சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் செய்யும் ஒரு தொழிலாக கருதப்பட்டது அந்த நிலையை மாற்றி செவிலியர் பணிக்கென ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுக்கென கட்டுப்பாடுகளையும் வரைமுறைகளையும் செயல்முறைகளையும் உருவாக்கி அதை தீவிரமாக கடைபிடிக்கவும் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் நடந்த போரில் நைட்டிங்கேலும் அவரது குழுவினரும் போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு செய்த சேவைதான் அவர்களை உலகம் புகழ் புகழ்பெற செய்தது ஒவ்வொரு இரவும் கையில் விளக்க ஏந்திக் கொண்டு நோயாளிகளின் அறைக்கு சென்று அவர்களுக்கு சிகிச்சையும் நம்பிக்கையையும் அளித்தார் கையில் விளக்கேற்றி நோயாளிகளின் வாழ்வில் ஒளியூட்டிய காரணத்தால் கை ஏந்திய காரிகை என போற்றப்பட்டார் நைட்டிங்கேலின் வருகைக்குப் பிறகு வீரர்களின் இறப்பு சதவீதம் நாற்பத்தி மூன்றிலிருந்து இரண்டு சதவீதமாக குறைந்தது போருக்குப் பிறகு இங்கிலாந்து திரும்பிய நைட்டிங்கில் செவியலுக்கென முதல் பயிற்சி பள்ளியை உருவாக்கினார் நோயாளிகளின் அறை உணவு உடை சுத்தம் சுகாதாரம் போன்ற விஷயங்களில் அடிப்படை கோட்பாடுகளை வகுத்துக் கொடுத்தார் அவர் வகுத்துக் கொடுத்த கோட்பாடுகள் தான் உலகம் முழுவதும் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நைட்டிங்கேலின் சிறப்பான பணியை பாராட்டி இங்கிலாந்து அரசு தனது உயரிய விருதுகளை அவருக்கு அளித்து கௌரவித்தது உலக நாடுகளின் பல உயரிய விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார் தன் கடும் உழைப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்ட நைட்டிங்கேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது தொன்னூறாவது வயதில் காலமானார் இவரது நினைவை போற்றும் வகையில் இன்று பிறந்த தினம் உலக செவிலியர் தினமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி